மாணவர்களே இன்று நாம் அதியமான் கனி பற்றி அறிந்து கொள்வோம் அதியமான் கனி என்றால் என்ன என்று சிந்திக்கின்றீர்களா நெல்லிக்காயை பற்றிதான் இந்த பதிவை முழுமையாக பார்த்து வீணாக்களுக்கு விடையளியுங்கள் அவன் அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்த கதை நம் எல்லோருக்கும் தெரியும் நூற்றாண்டு வாழ வைக்கக்கூடியது என்று சொல்லப்படும் நெல்லிக்கணியில் ஏராளமான சத்துக்கள் உள்ளன நெல்லியில் முழு நெல்லி அரை நெல்லி என இரு வகைகள் உண்டு நெல்லிக்கனி வகையைச் சேர்ந்தது என்றாலும் நாம் காய் என்று அழைக்கின்றோம் ஒரு சிறிய நெல்லிக்காயில் அறுநூறு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கின்றது பச்சைக்காயாக சாப்பிடும் போதுதான் நெல்லிக்காயின் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கின்றது ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று நெல்லிக்காயாவது சாப்பிடலாம் நெல்லிக்காயில் கல்சியம் சத்து நிறைய இருப்பதால் எலும்புகள் உறுதியாகும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க வைக்கும் சோகைக்கும் நெல்லிக்காய் நல்ல மருந்து நெல்லிக்காய் தலைமுடியை கருமையாக செழிப்பாக வளரவைக்கும் என்பதால் தான் கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும் எண்ணெய் வகைகளிலும் தலைசாய தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றது நெல்லிக்கனியில் விட்டமின் சி மட்டுமல்லாது விட்டமின் பி தாமிரம் கல்சியம் பொஸ்பரஸ் மற்றும் மங்கனீசு புரதம் சுண்ணாம்புச்சத்து நீர்ச்சத்து இரும்புச்சத்துக்கள் சத்துக்கள் இருக்கின்றன நெல்லிக்காயை பழரசம் ஊறுகாய் துவையல் என எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் அதில் உள்ள விட்டமின்கள் அழியாது வேக வைத்தாலும் காய வைத்தாலும் அதில் உள்ள விட்டமின்கள் தன்மை கொண்டவை நெல்லிக்காய் புளிப்பு துவர்ப்பு இனிப்பு சுவையைக் கொண்டது பசியைத் தூண்டும் அஜீரணக் கோளாறை நீக்கும் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் சளியை போக்கும் வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை எதிர்க்கும் நரம்பியல் கோளாறுகளையும் வராமல் தடுக்கும் நெல்லி உடலை குளிர்ச்சியூட்ட கூடியது இதனால் மத்திய காலத்தில் காய்ச்சலுக்கு சிகிச்சையளிக்கும் அளிக்கும் மருந்தாக இதை பயன்படுத்தினார்கள் ஆயுர்வேதம் யுனானி மருத்துவ முறைகளில் நெல்லி மரத்தின் இலை பட்டை காய் விதை அனைத்தும் பயன்படுத்தப்படுகின்றது மாணவர்களே உங்களுக்கான வினா நெல்லிக்காயில் காணப்படும் சத்துக்கள் அவை சரியான பதில் நெல்லிக்காயில் விட்டமின் சி பி தாமிரம் கல்சியம் பொஸ்பரஸ் மற்றும் மங்கனீசு புரதம் சுண்ணாம்புச்சத்து நீர்ச்சத்து இரும்புச்சத்துக்கள் சத்து இரும்பு காணப்படுகின்றன அன்வர்ந்த மாணவர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என எண்ணுகின்றேன் இதுபோன்ற பல அரிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி